இந்த வீடியோவில் முட்டை தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் 6 முட்டை வேக வச்சுருக்கேன் குக்கரில், ஒரு 2 விசில் வச்சு எடுத்துப்பேன். இப்போ ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கணுன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை மிக்சி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, கார்த்திகேத்தா மாதிரி மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும், இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, தண்ணி எல்லாம் வற்றி நல்லா தொக்கு மாதிரி ஆகிடுச்சு. இப்போது நான் உப்பு செக் பண்ணேன், எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகுத்தூள், இது எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் முட்டையை வேக வச்சுருந்தேன், ஒரு 6 முட்டை, அதை உடச்சி 2 கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை தொக்கு வந்து கோதுமை தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தனுஷ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போலாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. இந்த எக் மசாலா வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.